துணை பேராசிரியர் வள்ளியம்மை முத்தையா அவர்கள் அம்மா தலைப்பு குடும்ப அமைதி அம்மா அவர்களை சிறிய ஒரு தொகுப்பு மனவளக்கலைக்கு வந்து பதினாறு வருடங்கள் ஆயிருக்கு அம்மா கடந்த ஐந்து ஆண்டுகளாக சேவை செஞ்சுட்டு வராங்க துணை பேராசிரியர் பயிற்சியில் இருக்காங்க அவங்க ஸ்கூல் மாணவர்களுக்காக ஒரு வருஷம் பயிற்சி ஸ்கூல்ல போய் சேவை செஞ்சிட்டு வந்திருக்காங்க காட்டுப்பாக்கதவ மையத்திலையும் பிரஸ்டிஜ் விழாலையும் அம்மா சேவை செஞ்சு வராங்க அவர்களை திருவள்ளுவர் மண்டலம் ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அம்மாவை சிந்தனை துவங்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கேக்குறிங்களாம் வாழ்க வளமுடன் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து குரு வாழ்க குருவே துணை வாய்ப்பொன்றை அடைய வரமொன்று தேவை வரமொன்று வேண்டுமெனில் நம்பிக்கை கொண்ட மூலதனமே மூலத முயற்சியே மூலதனம் இந்த வாய்ப்பும் எனக்கு ஒரு ஆனந்தமே வெற்றிக்கு முதல்படி இத்தகைய வாய்ப்புகள்தான் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய திருவள்ளூர் மண்டலத்திற்கும் ஜூம் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிகழ்ச்சியை வழிநடத்தும் துணை பேராசிரியர் கற்பகத்தென்றல் அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய கோமுதி அம்மா அவர்களுக்கும் பஞ்சேந்திரிய தவத்தை நடத்திய பேராசிரியர் மாலதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் வேதாத்திரிய பாடல் பாடவிற்கும் துணை பேராசிரியர் முகில் பாலாஜி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே மனித இனம் தோன்றி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் சென்றுவிட்டன ஆண்டுக்கு ஆண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய புதிய கருத்துக்களும் தேவைகளும் அவற்றை முடித்து கொள்ளக்கூடிய திறமைகளும் பெருகி கொண்டேதான் வருகின்றன இந்த அடிப்படையான தேவைகளை அன்போடும் கருணையோடும் உலகளாவிய மனிதகுலத்தின் குலத்தின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதையும் தொண்டாற்றிய ஐயா மாமனிதர் தத்துவஞானி ஞானி அருட் மகரிஷி வேதாத்திரி அவர்களை வணங்கி எனது இன்றைய தலைப்பான குடும்ப அமைதி பற்றி பேச இணைகின்றேன் அரிது கேட்கின் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதர் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்வராயினும் வானவர் நாடு வழி திறந்திடுமே ஆன்றோர் வாக்கு மனிதன் மனித குலத்தில் பிறந்து விட்டோம் மனித சமுதாயத்தில் ஒவ்வொருவரையும் உருவாக்கி வாய்ப்பு கொடுத்து நம்மை இந்த பூ உலகில் இன்பமாகவும் இயற்கையுடனும் இணைந்து வாழ வைத்துக் உடலும் உயிரும் இசைந்து இணங்கி இயங்கும் நிலையில் வாழ்ந்து வருபவன் மனிதன் அற்புதமான தொகுப்பாக உள்ள உடல் அமைப்பு வியத்தகு ஆற்றல்களை உள்ளடக்கமாக கொண்ட உயிர் சக்தி குறுகியும் விரிந்தும் நுணுகியும் இயங்கத்தக்க அறிவு திறன் இவை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கருமூலம் பிறவி தொடராக மேலும் மேலும் சிறந்து மிகவும் உயர்ந்த நிலையை எய்தியுள்ளன குடும்பம் ஒரு குடும்பம் என்று எடுத்து கொண்டீர்களானால் அந்த குடும்பம் நலம் பெற வேண்டும் அந்த குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் அந்த குழந்தைகள் அறிவுடையவனாக சமுதாயத்தில் பொறுப்புள்ள பிரஜையாக வாழ வேண்டும் குடும்பத்திற்கு நல்ல உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறோம் உலகில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தனி மனிதரும் குடும்பம் என்ற அமைப்பில் இருந்து உருவாகி வந்திருக்கின்றனர் குடும்ப அமைப்பு பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் பெற்றோரை பாதுகாக்க வேண்டியது மகனோ மகளோ அவர்களின் கடமையாகும் இல்லத்தார் தன் கடமையிலிருந்து தவறும் பொழுது முதியவர்கள் பட்டினி இருக்க வேண்டியுள்ளது முதியோர் இல்லங்களுக்கு போகும் காலம் வந்துவிடுகின்றது பெற்றவர்கள்தான் நம் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டீச்சர் பெஸ்ட் டீச்சர் இது நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் ஆகவே பெற்றோர்களை பாதுகாப்பது ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமையாகும் இதுவே மகரிஷியின் பெற்றோரை பற்றி கூறும்போது தன் தந்தை திரு வரதப்ப முதலியார் சத்தியம் தவறாதவர் பொய் பேச மாட்டார் ஒருவரையும் மனம் நோக பேச மாட்டார் பண்பாடு ஒழுக்கம் இவற்றின் உச்சத்தில் அவர் ஆயுட்காலம் வரை வாழ்ந்தார்கள் என்றும் தன் தாய் திரு சின்னம்மாள் ஊருக்கெல்லாம் அன்னை திருமணம் பிள்ளை பேரு மற்றும் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அன்னையின் தொண்டு அங்கு சிறந்து விளங்கும் குழந்தை மருத்துவத்திலும் பெண்கள் மருத்துவத்திலும் கை தேர்ந்தவர் தன் ஆயுட்காலம் வரையில் மருத்துவத்திற்காக யாரிடமும் காசு வாங்கியதில்லை இதிலிருந்து நாம் ஐயா அருட்கந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தத்துவங்களையும் வாழ்க்கை முறையையும் ஒழுக்கத்தையும் சேவையையும் தனது பெற்றோரிடமிருந்து பெற்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஊங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்ற பாரதியின் பாட்டுக்கேற்ப குடும்பத்திலிருந்துதான் அமைதி தொடங்கி சமுதாயம் விரிவாக அமைகிறது இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாலொடு இன்புற்று நாட்டிற்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புறாம் பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் ஏற்கும் நெறி குடும்பத் தலைவர் தன் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா பிணக்கு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பிணக்கானது சிலர் வாழ்க்கையில் பெரியதாக இருக்கலாம் ஆகவே பிணக்கில்லாத வாழ்க்கையை அமைத்து அதன்படி யார் வாழ்கிறாரோ அவர்தான் ஞானி குடும்பத் தலைவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க ஒரு கருவி இருக்குமானால் அது அவரது குடும்ப அமைதிதான் இணக்கத்தை வற்புறுத்தும் போதும் பிணக்கத்தை தீர்க்கும் போதும் இன் சொல்லையே உள்ளமும் உதடும் உபயோகப்படுத்த வேண்டும் இன் சொல்லினால் கெடுதல்கள் ஒழிய நன்மைகள் பல பெறலாம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி தொடங்கி குடும்பம் மூலமாக பரவி சமுதாயம் விரிவாக அது அமைய வேண்டும் என்று நோக்கத்தோடு மனவளக்கலையை அமைத்துள்ளார்கள் குடும்ப அமைதிக்கு முட்டுக்கட்டையாக நான்கு காரணங்கள் உள்ளன உடல் நலம் பொருளாதாரம் கருத்து வேறுபாடு உள்ளதை உணர்தல் உடல் நலம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாகும் நமது குடும்பத்தில் உடல் உடல்நலம் குன்றினால் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டு பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்ய முடியாமல் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் ஒரு நிம்மதியின்றி அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் கஷ்டப்படும் நிலை உண்டாகிறது அதுபோல் மூட்டு வழி இடுப்பு வழி ஏற்பட்டால் நம்முடைய அன்றாட வேலைகள் தடைப்படும் இதனால் குடும்பத்தில் வேதனைகள் ஏற்படும் இதற்காகத்தான் நமது அருள் அவர்கள் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த எளிய முறை உடற்பயிற்சி விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் பாராட்டும் வகையில் அமைந்துள்ளது இந்த உடற்பயிற்சியின் நோக்கமானது உடலினை உறுதி செய்து கொள்வது மட்டுமின்றி உடல் உடலமைப்பின் இயக்கத்தை சீர்படுத்தி உள்ளத்தையும் வலுவாக்குவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து செய்யும் பொழுது உடல் நலம் பேணி ஆரோக்கியம் வாழ்க்கை முழுவதும் வழிவகுக்கும் உடற்பயிற்சி செய்யும் பொருட்டு கர்ம வினைகளும் தீர்ந்து விடுகின்றன உயிர் வாழ சாப்பாடு இருக்க இடம் உடுத்த உடை அவசியம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அனுபவத்தின் மனம் சென்று கொண்டிருக்கின்றன தேவைகள் அதிகமாகின்றது போது நமது எண்ணங்கள் தடம் மாறுகின்றன உயிர் வாழ்தல் என்ற காரணத்தால் தேவையும் தேவையால் ஆசையும் ஏற்படுகின்றன ஒரு டிவி வாங்கிட்டு வந்தோம்னா அந்த டிவியில் எத்தனை விதமான விளம்பரங்கள் அடித்தள்ளுபடி இருந்து ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திருதிக்கு கோல்டு ஆஃபர் அமேசான்ல எழுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தீபாவளிக்கு கிரிக்கெட் வந்துருச்சுன்னா ஜொமேட்டோவில் ஃபுட் ஆஃபர் காருக்கு டிஸ்கவுண்ட் இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தினால் உங்களுக்கு வண்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா முப்பது மாதங்கள் ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் மாதம் அத இந்த விளம்பரங்களை பார்த்து மனதில் ஆசை எதை வாங்கலாம் வேண்டும் என்று புரியாமல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருப்போம் இதில் நம்ம பர்ஸ் கணம் குறைந்து பிரச்சனை உருவாகிறது இதனால் வாங்கவில்லை என்றாலும் நமக்கு கோபம் வருகிறது இந்த காலத்தில் பண்டிகைக்கு துணி பிறந்த நாளுக்கு துணி ஆடி மாதம் வந்தால் தள்ளுபடியில் வாங்கினால் மிச்சம் நண்பர்கள் கல்யாணத்திற்கு நமக்கு புது ஆடை நம் தேவைக்கு மேல் ஆசையை வளர்த்து ஆசை இருக்கும் பொழுது செயல் மலரும் ஆனால் அந் எந்த ஆசையை வளர்த்து வேண்டும் எந்த ஆசையை விட்டுவிட வேண்டும் என தெரிந்து கொண்டு ஆசை ஒழுங்குபடுத்தி கொள்வதே ஆசை சீரமை இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு இச்சை முடிந்திட சூழ்நிலை பார்த்திடு இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில் ஆசை திட்டமிடல் செயல்படுத்துதல் ஆகிய மூன்றின் மூன்றினும் சரியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் இதனால் பொருட்களோடும் மக்களோடும் அளவு முறையோடு தொடர்பு கொள்ள முடிகிறது வாழ்வில் ஆசை சீரமைப்பால் நிறைமணம் உண்டாகிறது கருத்து வேறுபாடு கவலை என்ற சொல்லிற்கு ஏற்றம் அதாவது தண்ணீரை இறைக்கும் கருவி ஒன்று என்று ஒன்று பொருள் உண்டு மற்ற வகை கருவிகளை விட ஏற்றம் என்ற க கவலை விரைவாக தண்ணீரை கிணற்றில் இருந்து வெளியேற்றிவிடும் அதேபோல மனக்கவலையும் உடலில் இருந்து அதிக வேகத்தில் உயிராற்றலை வெளியேற்றிவிடும் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு எதிர்பார்ப்புக்கும் நட்புக்கும் உள்ள வேறுபாடு பற்று கொண்டுள்ள மக்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடு சிக்கல்களை கண்டு கலங்காமல் சிக்கலில் தன்மை காரணம் உண்டான விதம் பற்றி ஆராய வேண்டும் திறக்க முடியாத பூட்டே கிடையாது சரியான சாவியை கண்டுபிடித்து நாம் தான் திறக்க வேண்டும் சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே பெரும் சிக்கல் வாழ்க்கையில் வாழ்க்கை எனும் வண்டி எண்ணம் செயல் என்னும் சக்கரங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த வண்டியில் இன்பம் துன்பம் எனும் இருவித சரக்குகளும் உள்ளன கவலையை விடுத்து துணிவுடன் செய்ய வேண்டியவற்றை ஆராய்ந்து செய்து ஆற்ற வேண்டிய கடமைக்காக காத்திருக்க வேண்டும் அந்த சமயத்தில் போதிய ஆற்றல் உண்டாகும் அந்த நிலையில் செயல்களில் வெற்றி பெறலாம் வாழ்க்கையில் வளம் பெறலாம் உள்ளதை உணர்தல் பிறர் இன்பம் அடைந்தால் போதும் தனக்கு விருப்பமான பொருளை குடும்பத்தினர் விரும்பும் போது அவர்களுக்காக மனமுவந்து அளித்தால் எத்தனையோ நன்மைகள் அவர்களிடமிருந்து கிடைக்கும் இதற்கு ஒரு கதை நகரத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் மாப்பிள்ளை கிராமத்தில் பட்டப்படிப்பு முடித்து அப்பாவுடன் வயல் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர் பெண்ணிற்கு மாப்பிள்ளையை பிடித்து விட்டது பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பெண்ணை பிடித்து விட்டது பெண்ணின் பெற்றோர் சொல்கிறார்கள் நீ நகரத்தில் வசதியாக வாழ்ந்தவள் கிராமத்தில் வசதிகள் குறைவாக இருக்கும் நன்றாக யோசித்துக்கொள் என்றார்கள் அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடித்து விட்டது அதனால் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றபடியா திருமணம் நடந்து முடிந்தது ட்ரெயின் ஏறி கிராமத்திற்கும் வந்தாச்சு ஆனா அவங்களோட நினைப்பு என்னன்னா கிராமம்னா படத்துல வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அங்க போய் இறங்கி பார்த்த உடனே தான் தெரியுது அது ஒரு சின்ன கிராமம் அதுல ஒரு பத்து பதினைந்து வீடுகள் தான் இருந்தது அவங்க மனதுல நம்ம நினைச்ச மாதிரி இல்லை ஆனாலும் நாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட திருமணம் இது அதனால இத தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க தனக்கு தெரிந்த சிறு தொழிலை உள்ள அந்த பத்து பதினைந்து பெண்களுக்கு சொல்லி கொடுத்து தானும் வாழ்க்கையில் உயர உயர்ந்து தன் கூட இருந்தவங்களையும் உயர்த்தி இப்போ சென்னையில இருந்திருந்தா கூட இந்த நகரத்துல இருந்திருந்தா கூட பத்தோட தான் இருந்திருப்பாங்க இதுவே கிராமத்துல வந்தனால இவங்கள எல்லாரும் ஒரு தலைவியா வச்சு இவங்க ஒரு குரூப்பா அவங்கள எல்லாரும் வழி நடத்துறது இவங்களுக்கும் ஆனந்தம் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி தகவமைத்து கொள்வது குடும்ப அமைதிக்கு தேவை சகிப்புத்தன்மை தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாகம் தனக்கு விருப்பமில்லாத ஒன்றை பிறர் ஒருவர் செய்த போதும் அதை தாங்கிக் கொள்ளும் திறன் சகிப்புத்தன்மை தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென வைத்துக் கொள்ளாது பிறருக்காக மனமுவந்து அளிப்பதே விட்டுக் கொடுத்தலாகும் கருதாது பிறர் நலம் கருதி தன் உடல் பொருள் ஆற்றல் அர்ப்பணிப்பதே தியாகமாகும் இந்த மூன்று பண்புகளை கடைப்பிடித்து வந்தால் குடும்பத்தில் உள்ள பிணக்குகள் தீர்ந்துவிடும் அதோடு மட்டுமின்றி மேலும் பிணக்குகள் எழா பெண்ணின் பெருமையை ஆண்கள் உணர்ந்து மதித்து நடந்து கொள்ள வேண்டும் மகரிஷியின் வாழ்க்கை துணையான அன்னை லோகாம்பாளின் பிறந்த நாளை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மனைவி நல வேட்பு நாளாக பெண்மையை போற்றும் புனித தினமாக மணவடக்கலை மன்றங்களில் நாம் கொண்டாடுகின்றோம் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் சிறப்பு காணும் இடத்தில் உயர்வைக் கொண்டு பா கண்டு பாராட்ட வேண்டியது அவசியம் இது அன்பையும் நட்பையும் பெருக்கும் உறுதிப்படுத்தும் குடும்ப அமைதியை பெற சலனமில்லாத விசாலமான மனம் வேண்டும் எதையும் தாங்கும் இதயம் என்பார்களே அது போல பொறுமை சகிப்புத்தன்மை இவை எல்லையின்றி தேவையாகும் எவ்வளவு பெரிய குடும்பமானாலும் பொறுமை ஒன்றினாலேயே வெற்றி கண்டுவிடலாம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல எண்ணங்களையும் விதைத்து உள்ளது உயர் உள்ளல் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் சொல்லிற்கேற்ப எண்ணங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லனவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் உறவு வேண்டும் என்ற பாரதியின் பாட்டிற்கேற்ப எண்ணங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையானது ஆண் பெண் என்ற இருவரும் இணைந்து தான் நடைபெறுகின்றது மனித இனமானது வாழ்க்கையில் வாழ்க்கையிலேயே தனி மனித கடமை கூட்டு வாழ்வின் கடமை என்ற இரண்டையும் சரிவர நிறைவேற்றி வருவதற்கு ஒழுக்கம்தான் மிகவும் சிறந்த பாதையாகும் அழகு என்பது முகத்தில் இல்லை அழகு என்பது நமக்குள் உள்ள உறவில் இருக்கின்றது நீ என்னை நேசிக்கிறாய் நான் உன்னை நேசிக்கிறேன் நாம் இருவருக்கும் உள்ள அன்பு இருவருக்கும் தானாகவே ஏற்படும் உறவுதான் அழகாய் மலரும் குடும்ப அமைதிக்கு எது வேண்டாம் குறை கூறுதல் வேண்டாம் கட்டளை இடுதல் வேண்டாம் பிறரை வற்புறுத்துதல் வேண்டாம் இப்போ ஒரு கதை பார்ப்போம் ஒரு ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வேகமாக வேகமா பசியோட வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கிட்ட எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடு அப்படிங்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க மூணு அடுப்புல மூணு பாத்திரத்துலேயும் தண்ணி வைக்கிறாங்க அது கொதிநிலைக்கு வந்த உடனே ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்துல முட்டை ஒரு பாத்திரத்துல காஃபி கொட்டையோடைய தூள்கள் போடுறாங்க இது மூணுமே ஒரு இருபது நிமிஷம் கொதிக்குது கொதிச்சதுக்கு அப்புறம் உருளை முட்டை உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் எடுத்து பெப்பர் சால்ட்டு போட்டு அவங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க காஃபியும் கலந்து கொடுத்துட்றாங்க அந்த ஹஸ்பண்ட் அதை குடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மூணு பாத்திரத்துலேயும் ஒரே தண்ணி தான் கொதிச்சிட்ருந்தது இதுதான் அவங்களுடைய மனநிலை கொதி நிலையில் இருந்தீங்க அந்த கொதி நிலையில் ஹார்டாக இருந்த உருளைக்கிழங்கு சாஃப்டாக மாறிடுச்சு உடையும் தன்மையில் இருந்த முட்டை கெட்டி பட்டுருச்சு ஆனால் இந்த காஃபி தூளில் இருந்த வாசம் தண்ணீரையே மாற்றி நல்ல நறுமணமிக்க காஃபியாக மாறிடுச்சு இந்த மூன்று இதில் நீங்கள் எதை வந்து எந்த நிலை அப்படிங்கறத நம்மதான் முடிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கணவன் மனைவி நட்பு இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்ட செயலில் ஒருவர் மற்றொருவர் உடல் பொருள் ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணித்து நிற்கும் நிலையே திருமண உறவாகும் கணவன் மனைவி நட்பு மதிப்புமிக்கது குடும்ப அமைதிக்கு கணவனும் மனைவியும் இருவரும் கடைபிடிக்க வேண்டிய எட்டு வழிகளை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள் மற்றவர் மனதை புரிந்து கொண்டு செயலாற்றுவது தவறான போக்கினில் ஒருவருக்கொருவர் அன்போடும் அளவோடும் கண்டித்து திருத்துவது கோபம் என்றால் நஞ்சு ஏறாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வது நேர்மையான வழியில் முயற்சித்து பொருள்கள் ஈட்டுவது சிக்கனமாகவும் பிறர் பழிக்கு அஞ்சியும் செலவு செய்து வருவது உயிரை விட உயர்வாக கற்பொழுக்கத்தை பாதுகாத்து கொள்வது பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பராமரிப்பதிலும் விருந்து உபசாரத்திலும் சமமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது சமுதாயம் சந்தர்ப்பம் கவனமின்மை ஆகிய மூவகையில் ஏற்படக்கூடிய நட்டங்களை காரணங்களையும் உணர்ந்து சகித்து கொள்வது இந்த எட்டு வழிகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நுட்பத்தோடு பின்பற்றி பழகி கொண்டால் குடும்ப அமைதி பெருகும் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை வேறு எந்த தெய்வத்தையும் தொழாது தன்னை கொண்ட கணவனை மட்டும் தொழுது துயில் நீங்கும் நீங்கி எழும் மனைவி மழையை பெய் என்றால் உடனே அவள் சொல் கேட்டு மழை பெய்யுமா என்கிறார் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்னும் உயரிய நோக்கத்தை உடையவர் அடை அடைவதற்காக ஆன்மீக வாழ்வை மேற்கொண்டு வந்துள்ளோம் அதற்கு குடும்பம் குடும்ப அமைதியும் இன்றியமையாதவை ஆகும் குடும்பத்தில் அவரவர் என்ற திறமையும் அறிவும் இருக்கின்றன அடுத்தது குழந்தைகள் ஈன்ற பொழுதும் பெரிதும் வக்கும் தன் மகனை சான்றோன் என கிட்ட தாய் கருத்தரித்த நாள் முதற்கொண்டு கொண்டு ஒன்பது மாதம் பத்து நாட்கள் வரையில் ஒரு தாய் என்ன துன்பம் இருக்கும் என்று யாராலும் எண்ணி பார்த்தாலும் அதைவிட துன்பம் உலகில் மனிதனுக்கு இருக்க முடியாது கருவமைப்பு குறித்து நன்கு நினைவில் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் எந்த முறையில் மனம் உடல் அமைப்பில் இருக்கின்றார்களோ அதையொட்டித்தான் குழந்தை உருவாக முடியும் மரத்தை ஓட்டித்தான் விதை இருக்கும் பெற்றோர்களின் மனம் நில நலத்தில் உடல் நலத்திலும் திறமும் திடமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் பெற்றோர் தங்கள் குழந்தைகளிடம் கூட்டுறவை மேம்படுத்தி குடும்ப அமைதியை காக்க வேண்டும் குடும்ப அமைதியில் இனிமை சமுதாய அளவில் குடும்பத்தை பேணி வர வேண்டும் இதனால் வாழ்வில் இனிமை கூடும் வாழ்க்கையின் நோக்கமும் வீடு பேரும் எளிதில் கிட்டும் சுடுள்ள பாத்திரத்தை கந்தை துணி கொண்டோ கொறடாவின் உதவி கொண்டோ அடுப்பிலிருந்து இறக்குவது போல பயன் காண்பது போல கருத்து வேறுபாடு உடையவர்களோடு மன நிறை நிலையுணர்ந்து அன்பு காட்டல் பொறுமை கொள்ளுதல் கடமையுணர்ந்து ஆற்றுதல் என்ற மூன்று நிலையுணர்ந்து திறன் கொண்டு பழகி வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் காண வேண்டும் சினமும் கவலையும் எழா வாழ்வில் நாளுக்கு நாள் அன்பு இருக்கும் அமைதி ஓங்கும் நாம் எல்லோரும் உலகில் உலகம் என்ற மண் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இருப்பது ஒரே தான் நமக்கு ஏற்படும் நீர் தேவைகளை தருவதற்கு இருப்பது ஒரே கடல்தான் நாம் எல்லோருக்கும் மூச்சு விடுவதற்கு உள்ள காற்றும் ஒன்றுதான் இவற்றில் ஒன்றை கூட நம்மில் எவராலும் உற்பத்தி செய்ய இயலாது நம் முன்னோர்களாலும் செய்ய இயலாது பிறந்த போது நாம் ஒன்றும் கொண்டு வரவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் பல கோடி ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த போதிலும் கூட உடல் ஜீரணமாகும் அளவிற்கு மேல் யாராலும் உணவை உண்ண முடியாது தான் சுமக்கும் அளவிற்கு மேல் உடையை தூக்கி கொள்ள முடியாது தங்க புலவர்கள் உன்பது நாழி உடுப்பது இரண்டே என்று கூறியுள்ளனர் நின்றால் காலளவு படுத்தால் ஆறடி இதற்கு மேல் ஒரு அடி கூடத்தை பயன்படுத்திக் கொள்ள இயலாது போகும்போது ஒன்றும் கொண்டு போக போவதில்லை எல்லாம் வல்லதாகிய இறைநிலை என்னும் இயற்கையானது தனது பூரண பேராற்றல் பேரறிவு காலம் என்ற மூலதனத்தை கொண்டு வான் மண்டலத்தையும் வான்மண்டலத்தையும் உருவாக்கி இந்த அழகிய வளம் நிறைந்த உலகின் மீது நம்மையும் உருவாக்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் மதித்து நடக்க வேண்டும் கூடுமான வரையில் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒவ்வொருவரை எப்பொழுதும் எல்லா செயல்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நேசம் பாசம் அன்பு நன்மை ஏற்படும் நமக்கு அன் அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள அருட்பேர் ஆற்றலின் இருக்கையை நாம் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ எல்லா வளங்களையும் நிறைவாக தந்திருக்கின்றது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப இன்றைய தலைப்பான குடும்ப அமைதியை பற்றி உரையை கேட்டு மகிழ்ந்த வேதாத்திரி மகரிஷியின் பிள்ளைகளான அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் வாழ்க